ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிள்ளை இட்லி பொடி. இந்த கருவேப்பிள்ளை இட்லி பொடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது, உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு பொடி. இதுக்கு தேவையான பொருள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, பூண்டு, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிள்ளை நிறைய சேர்த்துக்கோங்க. உளுந்து, பெருங்காய பவுடர் இல்லைன்னா பெருங்காய கட்டி. உளுந்தை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஆயில் வேணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆனால் ஆயில் தேவையில்லை. ஸோ நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துட்டோம். இந்த நேரத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேரம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கருவேப்பிள்ளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடியோட வளர்ச்சிக்கு வந்து கருவேப்பிள்ளை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிள்ளையை இதே மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். கருவேப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பை வந்து ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, மெதுவாகவே வைங்க, இல்லைனா தீஞ்சிரும். இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் பூண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை வறுக்க போகிறோம். அடுப்பை மெதுவாகவே வச்சு வருங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சி போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வறுத்துட்டு ஃபேனில் வந்து நீங்கள் இந்த ஹீட் போகிற வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது.
பெருங்காய கட்டி இல்லைனா பெருங்காய பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பெருங்காய கட்டி ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் பெருங்காய பவுடர் இருந்துச்சு, பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹீட் போனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பூண்டை சேர்க்காம அரைக்கணும். உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் இப்போது நாங்கள் அரைச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமே பூண்டை ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே போய் ஒட்டிக்கும், அது நல்லா வராது. ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, கருவேப்பிள்ளை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம இப்போது மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிள்ளை இட்லி பொடி. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ரொம்பவே டேஸ்டியானது மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொடின்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Bye friends.